ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீ மிஸ் கிட்டே ஜாப்லஸ் ரெயின் கார்னேஷன் சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக் உள்ள போகலாம் எப்பிக் கூட ஸ்டார்டிங்லயே நம்ம ரூடியஸ் அவனோட பாஸ்ட் லைஃபை நினைச்சு பார்க்கறான் அங்க அவனோட பேரண்ட்ஸ் பார்க்கும் போது அவனோட பாலிய வாழ்க்கையில பார்த்த அந்த பேரண்ட்ஸோட ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து எந்து போகும்போது போது ரூடியஸ் அவங்களோட பியூனல் பக்கம் கூட போயிருக்க மாட்டான் ஆனா அதை நினைச்சு பார்த்து இப்போ என்ன பிரயோஜனம் ஏன்னா அவங்க எந்து போகும் எனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி தான் இருந்தது ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் அட்லீஸ்ட் அவங்களோட ஃபியூனரல் ஏற்றி அட்டன் பண்ணிருக்கணும் ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் இதுக்கப்புறம் சீன் ப்ரெசென்ட் கொடுத்து அங்கே ரூடிஸும் யோசிச்சு இருக்கான் உங்களுக்கு வந்து காப்பாற்றணும்னா நீங்கள் எதுக்கு என்ன காப்பாத்தினீங்க உங்களுக்கு காப்பாற்றணும்னு தோணா உங்களோட ரியலான சில்ட்ரன்ஸை தான் நீங்கள் காப்பாத்திருக்கணும் நான் ஐஷா அவங்க ரெண்டு பேரை ஏன்னா அவங்க தான் உண்மையிலே ரியலானவங்க ஆனால் நான் ரியலானவனும் இல்லை என்ன எதுக்கு நீங்கள் காப்பாற்றினீங்க எதுக்கு எதுக்கு சென்னித்தையும் லீலியாவையும் நீங்க அப்படியே பின்னாடி விட்டு போனீங்க உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி அது வந்து இம்பார்ட்டன்டா தெரியலையா என்ன இப்போ நான் என்ன பண்ணனும் பால் ப்ளீஸ் சொல்லு இப்போ நான் என்ன பண்ணனும் நான் எப்பயுமே என்னோட அப்பாவை நான் அப்பாவே நான் பார்த்தது இல்ல பாலோட பையனை நான் இது வரைக்கும் இருந்ததும் இல்ல ஆனா எப்படி பார்த்தாலும் அவருதான் என்னோட அப்பா இப்படி வேணும் அங்க யோசனைப்பானா அங்க ராக்ஸியும் வராங்க ஹே ரூடி நம்ம வந்து வெளியில போகலாமா வெளியில போனா உன்னோட மூடு வேணா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்ல ராக்ஸி என்ன தனியா விட்டுரு ஆனா ராக்ஸி அங்க ரூமை லாக் பண்ணிட்டு போயிட்டு அங்க பக்கத்துல வந்து உக்காந்துக்கிறா பாலுக்கும் ஜெனித்துக்கும் இப்படியானதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா ஃபீல் ஆகுது தெரியுமா எனக்கு இப்பவும் அந்த பழைய விஷயம்லாம் ஞாபகம் ஞாபகம் அதாவது நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வீட்டுல அந்த டைம் அதுதான் என்னோட ரொம்ப ஹாப்பியஸ்டான டைம்னு நான் சொல்லுவேன் ஆனா ஒரு பேச்சுலரா இருந்து உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாராச்சும் இருந்து போனா அது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டத்தை தரும் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த வழி இது வந்து எப்படி இருக்கும்னு ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி நான் ஒரு வழியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே நல்லாதானே இருக்காங்க ஆமா நல்லாதான் இருக்காங்க அப்ப எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க ஏதோ உங்களுக்கு என்னோட வலி புரியுற மாதிரி என்னோட வலி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே புரியாது ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரியுது எப்போ நான் இதை ஆரம்பிச்சனோ அப்போ நான் என்ன யோசிச்சனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் யோசிச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆனா உண்மையை சொன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாட்டை நான் இக்னோ இதான் பண்ணிருந்தேன் அதுக்கு மேல என்னோட ஃபேமிலியை நான் வந்து தனியா விட்டுட்டேன் இப்போ எதையுமே என்னால் மாற்ற முடியாது இந்த விஷயமே மாறாது நான் என்ன யோசிச்சன்னா நான் வந்து மாற்றினேன் மாறிட்டேன் அதாவது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா எதுவுமே மாறல அங்க ரூடியஸும் எமோஷனலா பேசினு இருக்கானா ராக்ஸி அப்படியே கட்டி போச்சுக்கிறா நான் உன்னோட வில்லேஜுக்கு வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உனக்குள்ளியும் நிறையவே டேலண்ட் எல்லாம் இருந்தது தெரியுமா பால் அண்ட் ஜெனித் அவங்க ரெண்டு பேருமே என்னை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கினாங்க அவங்க கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஏதோ அவங்கள என்னோட ரெண்டாவது ஃபேமிலி மாதிரி நான் பார்த்தேன் அதனால தான் சொல்றேன் ரூடி இந்த மாதிரி உன்னோட சோகத்தை என் கூட ஷேர் பண்ண நான் என்னதான் இருந்தாலும் நான் குட்டியா இருக்கலாம் ஆனா ஒரு டீச்சரா குவாலிஃபை கூட அம்மா கூட இருக்கலாம் ஆனா உன்ன கம்பேர் பண்ணி பார்த்தா நான் நிறையவே வாழ்ந்திருக்கேன் அதனால நீ உன்னோட கஷ்டத்தை என் கூட ஷேர் பண்ணலாம் நீ என்னையே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து முழுமையா நம்பிக்கை இருக்கு அதாவது என் கூட நீ அதை ஷேர் பண்ணனா உன்னோட கஷ்டம் அது வந்து கம்மியாயிடும் ஆனா ரூடியஸ் அதெல்லாம் கண்டு போக ஆரம்பிக்கிறானா ராக்ஸி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறா அங்க ரூடியஸ் விழுந்த அத்த செகண்டே அவ அப்படியே பார்த்து கிஸ் பண்ணிடுறா இதுக்கப்புறம் அவன் எழுந்து பாக்குறான் அங்க ராக்ஸியும் கேட்கறா அம்மா ரூடியஸ் இப்போ வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது எனக்கா எனக்கு நல்லா தான் ஃபீல் ஆகுது ஆனா மாஸ்டர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா நான் இப்போ என்ன பண்றது நீ வந்து கவலைப்படக்கூடாது ரோடி கிட்ட இருக்கிற ஃபேமிலி அது கூட நீ சந்தோஷமா இரு இப்ப பால் இங்க இருந்தா கூட அதை தான் அவரு சொல்லுவாரு ஏன்னா ரோடி நீ வந்து ஃப்யூச்சரை பத்தி இப்ப யோசிக்கணும் எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்களா அங்க ராக்ஸி அலினாலிசா கூட ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போயிடுறா இந்த சைடு ரோடியஸும் லீலியாவை பார்க்க போயிடுறான் நான் மன்னிச்சிருங்க லீலியா நீங்க வந்து எங்க அம்மாக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்க அம்மா பாத்துக்கிற மாதிரி இருக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அதனால நீங்க கவலைப்பட தேவல எப்படி பார்த்தாலும் இது என்னோட ஜாப் மாதிரிதான் சரி அம்மாவோட நிலைமை அது வந்து எப்படி இருக்கு அவங்களோட மெமரி எதுவும் அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆனா அவங்களோட பாடிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நார்மலா இருக்காங்க ஆனா இவங்களுக்கு எதுனால மெமரி லாஸ் ஆயிருக்குன்னா அந்த மோனா கிறிஸ்டல் அதுக்குள்ள ரொம்ப வருஷமா இவங்க மாட்டி அதனால தான் இவங்களோட மெமரி அது வந்து காணாம போயிருக்கு அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க அம்மாவால திரும்பவும் பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்த முடியாதா ஆமா அது வந்து இம்பாசிபிளான விஷயம் மேடம் வந்து என்ன நல்லாவே பாத்துக்கினாங்க இது வரைக்கும் இப்ப பாலம் ஏந்து போயிட்டாரு அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் இவங்களை நல்லாவே பாத்துக்கலாம்னு இருக்கேன் நீங்க கவலையப்படாதீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அட லார்ட் ரூடியஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் உங்ககிட்ட ஸ்டெயிட்டாவே இதை சொல்லிடுறேன் நீங்க வந்து இப்போ என்ன பண்ணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க அதனால சினித்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே நம்ம வந்து திரும்பவும் நம்ம ஃபேமிலி கிட்டேயே போகலாம் இதுக்கப்புறம் அவங்களோட வீடை நோக்கி அவங்க எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க போகிற வழியில நிறையவே மாஸ்டர் ஸ்பைடர்ஸ் எல்லாம் அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் தோக்கடிச்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நைட் ஆயிடுது நைட்ல ராக்ஸியும் ரூடியஸும் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க அங்க ரூடியஸோட மைண்ட்லயும் நம்ம ராக்ஸியை பத்தி தான் ஓடி நிற்கு உண்மையை சொன்னா நான் ராக்ஸிய லவ் பண்றேன் ஆனா அதுக்குன்னு நீங்க இப்படி கேட்க கூடாது நான் இவங்க ரெண்டு பேர்ல யாரை ரொம்ப லவ் பண்றேன்னு ஏன்னா அதுக்கான பதில் வந்து எனக்கு சரியா தெரியல அதனால இப்போ என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா செல்ஃபி கூட நான் ஃபெய்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அதனால அந்த ப்ராமிஸ என்னால உடைக்க முடியாது அங்க ரூடியஸ் சொல்றான் மாஸ்டர் நீங்க வந்து லவ்வர் மாதிரி ஆக்ட் பண்றதை கொஞ்சம் நித்துறீங்களா ஏன்னா நான் வந்து இப்போ மேரிடா இருக்கேன் எனக்குன்னு ஒய்ஃப் எல்லாம் வேற இருக்காங்க அதுக்கும் மேல சில பல மாசத்துலயே நான் அப்பாவாக போறேன் அதனால இப்படி ஆக்ட் பண்ணாதீங்க இது சரியா இருக்காது எனக்கு ஆல்ரெடி தெரியும் ரூடி அலைநலேசா வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கிட்ட சொன்னா ஆனா நீ ரொம்ப கஷ்டத்துல இருந்த அன்னைக்கு ஆனா உண்மையை சொன்னா அந்த வழியிலயும் நான் அதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தோம் நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன் அப்படி அந்த விஷயம் ஒண்ணு நடக்காம இருந்தா நீ வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டேன் அதுதான் தானே அப்படிலாம் ஒன்னும் இல்ல ராக்சி இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் அதாவது இந்த ட்ரிப்ப பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப்ப பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட லெஃப்ட் ஹேண்டா இருக்கிறேன் அங்க போனக்கப்புறம் நீ உன்னோட ஒய்ஃபையும் பாத்துக்கோ ஓ அப்படியா நீங்க வந்து எவ்வளவு விஷயம் எனக்காக பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா இல்ல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அதை வந்து நீங்க தாராளமா கேட்கலாம் ஓ அதுதான் விஷயம்னா நீ வந்து இந்த விஷயத்த நல்லா கேளு நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல லவ்ல விழுந்துட்டேன் தெரியுமா என்னது யாரு கூட அட பைத்தியமே உன் கூட தான் நான் லேப்ரத்துல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் லவ்ல விழுந்துட்டேன் ஏன்னா அந்த டைம்ல யாரா இருந்தாலும் லவ்ல விழுறது ஆபீஸ் தான் அதே மாதிரி நீ எங்க வரும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது ஏதோ எனக்காகவே நீ வந்த மாதிரி இருந்த விட்டா நான் உன் கூட அந்த லேப்ல முழுக்க சுத்தி இருப்பேன் தெரியுமா ஆனா இருங்க நீங்க வந்து அந்த டைம்ல ரொம்ப வெக்கப்பட்டீங்க அதுக்கும் மேல அடிக்கடி நீங்க மூஞ்ச திருப்பிக்கினீங்க அது ஏன்னா நான் வந்து உன்னை பார்க்கும் போதுல எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வரும் அதனாலதான் ஆனா அந்த டைம்ல நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதனாலயே கிரேஸ் கிட்டயும் நான் அலினா கிட்டயும் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள் போகட்டும் அவனே சரியாயிடுவான்

நானு ஆனாலும் எனக்கு வந்து அங்க தோணவே இல்ல அதாவது நீ குணம் அவனு ஏன்னா நீ தனிமையில திரும்ப இந்த அந்த டைம்ல லீலியா தான் நம்ம சென்னித்தையும் பாத்துக்கினாங்க அந்த டைம்ல உன்னை பாக்குறதுக்கு யாருமே இல்ல அந்த மாதிரி நீ சோகத்துல இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டா போக சொல்ற என்னால அப்படி விட்டு போக முடியாது ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே உன்னை அந்த டைம்ல லவ் பண்ணிருந்த நான் ஒண்டி உன்னை அப்படியே விட்டு போயிருந்தா அது தப்பா இருந்திருக்கும் ஆனா ரூடியஸ் சங்க ஆறுதலுக்கு கைய மேல வைக்கிறான் அட நான் வந்து இன்னும் பண்ணிருக்கேன் இதனால எதுவுமே மாறாது அதாவது சரியாகாது ரூடியஸ் நீ வந்து கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் இதுக்கப்புறம் 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 எல்லாருமே 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 அந்த அந்த யூஸ் பண்ணி நார்த் ரீஜனுக்கு ரீஜனுக்கு வந்துடுறாங்க ஆனா ஆனா கனியும் மூடி தான் வச்சிருக்கான் ஏன்னா யாருக்குமே சர்க்கிளை பத்தி தெரியக்கூடாது பிரச்சனை வரும் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா அங்க கிரீஸும் சொல்றான் அட என்னால நம்பவே முடியல நம்ம வந்து நார்த்தன் அதுக்குள்ள எனக்கு இப்போதான் புரியுது அதாவது நீங்க நீங்க எப்படி எவ்வளவு சீக்கிரமா வந்தீங்கன்னு இந்த விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க நானும் உங்க முன்னாடி கொண்டு போகும்போது முடியுது அங்க கேம்ப் எடுத்து எல்லாருமே தங்க ஆரம்பிக்கிறாங்க வெளியில ரூடியஸும் அலைநாலிசாவும் இருக்கும் போது அலைநாலிசா கேக்குறா ஹே ரூடி நீ வந்து மிலிஸோட ஃபாலோவர் இல்லல இல்ல நான் மிலிஸோட ஃபாலோவர் எல்லாம் இல்ல ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா செல்ஃபி வந்து மிலிஸோட ஃபாலோவர் மிலிஸோட ஃபாலோவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் தான் உங்களுக்கு இருக்கணும் ஆனா அவங்களுக்குள்ள எதுக்கு இது இப்படி இருக்குன்னா ஒரு ஒருத்தங்க கடைசி வரைக்கும் மாத்தி மாத்தி லவ் பண்ண இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது இப்படி வச்சிருக்காங்க ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓல்டு ஃபேஷனா தான் தெரியுது ஆனா இது ஒரு பார்ட்னருக்கு கரெக்டான விஷயம் ஆனா என்னோட விஷயத்த சொன்னா ஒரு பார்ட்னர் வந்து நிறைய பேரை லவ் பண்ணா அது வந்து அவ்வளோ பெரிய தப்பான விஷயம் எல்லாம் இல்ல அட நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க உண்மை என்னன்னா நீ ராக்சிய உன்னோட செகண்ட் ஒய்ஃப மாத்திரு ஏன்னா அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல ஏன்னா அவளுக்கும் ஆசையா இருக்கு அதாவது உன் கூட வாழணும்னு இருந்தாலும் அவ உன்னை யோசிச்சு அவளே அவ தத்துக்குறா ஏன்னா அவ உன்னை சந்திக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டா ஆனா அதுக்குன்னு அவ மேல என்ன தப்பு இருக்கு ஆனா எனக்கும் செல்பிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு நீ என்ன சொல்ல வர அப்பனா ராக்சி கிடையில உனக்கு எதுவுமே இல்லையா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ராக்ஸியும் ரொம்ப சந்தோஷமா நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஆனா சான்ஸ் இருந்தா அவங்க ரெண்டு பேரையுமே நான் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறேன் எனக்கு எப்படி திரும்ப இப்ப தோணுது ஏதோ நான் தப்பான விஷயத்த பண்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு செல்ஃபி கூட கல்யாணம் ஆயிடுச்சு அவளை நான் லவ்வும் பண்றேன் ஏன் இத்தனைக்கும் நாங்க ஒன்னாவும் இருந்திருக்கோம் இப்போ எங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது ஆனா இந்த டைம்ல ராக்ஸி வேற என்னை விரும்புறா நானும் அவளை விரும்புறேன் நான் இது இது வந்து எனக்கு தப்பா தெரியுது இதே மாதிரி விஷயம் பாலக்கும் நடந்தது அந்த டைம்ல நான் பாலை கூட நான் தப்பு தப்பா பேசினேன் ஆனா இப்போ என்ன பாருங்க நான் பால் மாதிரியே பண்ண இருக்கேன் ஏ ரூடியஸ் பாலோட கல்யாணம் லீலியா கூட நடக்கும்போது ஜெனி தின்ன அழுதாங்களா என்ன ஆமா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இது வந்து நடக்கிற விஷயம் தான் எனக்கும் நல்லாவே தெரியும் நீ செல்ஃபியும் விரும்புற ராக்ஸியும் விரும்புறேன்னு ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீ பாலோட பையன் தானே அதனால உன்னால கண்டிப்பா இதை பண்ண முடியும் உண்மைதான் நான் வந்து அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றேன் ஆனா செல்ஃபிக்கு வந்து நான் இவ்வளவு லவ் பண்றேன் அந்த விஷயம் வந்து தெரியாதுல்ல அத பத்தி செல்பிக்கு தெரிஞ்சதுன்னா தான் அவ வந்து ரொம்ப சோகம் ஆயிடுவா ஆனா எனக்கு முழுமைய நம்பிக்கை இருக்கு ராக்ஸி வந்து இப்போ இன்னும் யோசனை இருக்கானா நான் வெறுமா செல்பி ஒண்டி லவ் பண்ணும் அப்படின்னு தான் யோசிக்கிறா ஆனா இந்த டைம்ல எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல நான் யார லவ் பண்றது ஏன்னா இந்த டைம்ல நான் சரியான டிசிஷன் எடுக்கலன்னா தான் ரெண்டு பேருமே என்னை விட்டு போறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால நான் திரும்ப தனியா ஃபீல் பண்ணுவேன் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும்னு அங்க ரோடியஸ் சொல்றான் நான் வந்து ரெண்டு பேரையுமே வச்சுக்கலாம் ஆனா இது இது இவங்க ரெண்டு பேருமே போத்து இருக்கு அவங்க ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணும்ல இதனாலே உள்ள போயிட்டு அவ ராக்சிய வெளியில அம்புறா ஆமா ரோடி நீ வந்து எதுக்கு என்ன கூப்பிட்ட அதுவா உங்களோட டீச்சிங் அதுதான் என்ன இதுவரைக்கும் வரைக்கும் காப்பாத்திருக்கு அதுக்கும் மேல இந்த விஷயம் நான் வந்து ஆல்ரெடி மேரிடா இருக்கேன் என்னோட ஒய்ஃபோட பேரு செல்ஃபி கிரேடட் ஆனா ரூடிஸ்க்கு இன்னமும் சரியான தைரியமே வரல அவன் ஒரு மாதிரி தயங்கினே இருக்கான் சொல்றதுக்கு அங்க மைண்ட்லி அவனும் யோசிக்கிறான் நான் வந்து இப்போ கெட்டவனா மாறினாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா நான் இதை சொல்லி ஆகணும் ராக்சி உங்களை என்னோட கிரேட் ஆட்டா மாத்தணும்னு ஆசைப்படுறேன் இது கேட்டோனே ராக்சிக்கு அவ்வளவு சந்தோஷம் இரு ரூடி நீ வந்து உன்னோட ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் நீ கேட்கணும்ல ஆமா அவளோட அப்ரூவல் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஓ அப்படியா விஷயம் அப்பனா நீ வந்து அப்ப கேளு அதாவது அவ வந்து உனக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இப்படி சொல்லிட்டு அவ போக ஆரம்பிக்கிறாளா அங்க ரூடியஸும் பாலோட கத்தியை பார்த்துன்னு சொல்றான் ஃபைனலி அப்பா நான் வந்து உங்களை மாத்தா இருக்கேன் இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவங்க வந்து எப்படி வ இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எப்படி வ இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங் செனர்